இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்று நாளிலே நமக்காக தரப்பட்டிருக்கிற திருப்பாடலை நாம் சிந்தித்து தியானிக்கிற போது அற்புதமான இறை சிந்தனையை இன்றைய திருப்பாடல் நமக்கு தருவதாக அமைகிறது. இறையேசில் பிரியமானவர்களே, தூயவர் என்கிற வார்த்தை கடவுளுக்கு மட்டும் பயன்படுத்தப்படும். ஏனெனில் கடவுள் மட்டும் தூயவராய் இருக்கிறார். எபிரேய மொழியில ஒரு வார்த்தையின் நிறைவு என்ன? ஒரு வார்த்தை அதனுடைய அர்த்தத்திலே நிறைவு பெறுகிறது என்று பார்க்கிற போது அந்த வார்த்தையை எபிரேய மொழியிலே மூன்று முறை உச்சரிப்பார்கள், மூன்று முறை அந்த வார்த்தையை பயன்படுத்துவார்கள். அப்படி பயன்படுத்துகிற போது அந்த வார்த்தை அதனுடைய முழுமையை பெறுகிறது, அப்படி பயன்படுத்துகிற போது அந்த வார்த்தை அதனுடைய நிறைவை பெறுகிறது என்பது அர்த்தமாகும் என்பதுதான் எபிரேய மொழியிலே காணப்படுகிற வார்த்தையின் அர்த்தங்களாக அமைகிறது. அப்படியாக இன்றைய திருப்பாடலிலே தூயவர் 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 என்று மூன்று முறை பயன்படுத்தப்படுகிறது. கடவுள் மட்டும்தான் தூய்மையாயிருக்கிறார். அவர் பணி செய்ய தேர்ந்தெடுக்கப்பட்ட மொய்சனும் ஆரோனும் தூய்மையாக இருக்க வேண்டும். அப்படியாக அவருடைய சீடர்களாக, அவருடைய பிறப்புகளாக, அவருடைய உறவுகளாக, அவருடைய பிள்ளைகளாக இருக்கிற நாமும் தூய உள்ளத்தோடு தூய்மையோடு இருக்க வேண்டும் என்பதை தான் ஆண்டவர் இந்த தினத்தில் இந்த திருப்பாடல் வழியாக நமக்கு அழைப்பு தருகிறார் என்பதை உணர்ந்து வாழ இன்றைய திருப்பாடல் 99 நமக்கு அழைப்பு தருகிறது. இவ்வாறாக இன்றைய முதல் வாசகத்தை நாம் பார்க்கிற போது, எங்கள் தகுதி கடவுளிடமிருந்தே வருகிறது, புதிய உடன்படிக்கையின் பணியாளராக நான் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறேன், தூய ஆவியாரை சார்ந்த மக்களாக நாம் வாழ்கிறோம் என்று பார்க்கிற போது நம்முடைய தகுதி எங்கிருந்து வருகிறது என்று பார்க்கும்போது ஆண்டவரிடமிருந்து தான் தகுதி வருகிறது என்பதை இன்றைய முதல் வாசகம் நமக்கு தெளிவாய் கூறுகிறது. இந்த தகுதியை நாம் பெற்றுக்கொள்கிற போது, இந்த தகுதியுடைய மக்களாக நாம் வாழ்கிற போது ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்கிறார். நம்முடைய தகுதியின்மையை ஆண்டவர் தகுதியாக மாற்றுகிறார். நம்முடைய குறைகளை ஆண்டவர் நிறைகளாக மாற்றுகிறார். நம்முடைய பலவீனத்தை ஆண்டவர் பலமாக மாற்றுகிறார் என்பதுதான் அர்த்தமாக இன்றைய முதல் வாசகம் நமக்கு தெளிவுபடுத்துகிறது. அப்படியாக ஆழ்ந்து சிந்திக்கிற போது இன்றைய நற்செய்தி வாசகம் நமக்கு ஒரு அற்புதமான செய்தியை தருகிறது. இயேசுவின் போதனை எல்லாம் விண்ணுலகத்தை சார்ந்ததாக இருக்கிறது, விண்ணுலகத்தை பரிசாக பெற்றுக்கொள்வதாக இருக்கிறது, விண்ணுலகம் மட்டும்தான் நமக்கு நிரந்தரமாக இருக்கிறது என்பது கட்டாயத்திலும் நம்பிக்கையிலும் விசுவாசத்திலும் உண்மையாக இருந்தாலும் கூட ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இவ்வுலக வாழ்வை அவர் நிறைவாக வாழ வேண்டும், நிம்மதியாக வாழ வேண்டும், நிதானமாக வாழ வேண்டும், நிரந்தரமாக வாழ வேண்டும், நிறை மகிழ்ச்சியோடு வாழ வேண்டும் என்பதையும் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்கு கற்றுத்தருகிறார். கட்டளைகளையும் கடமைகளையும் கண்டிப்புகளையும் நாம் பின்பற்றுகிற போது, திருச்சட்டங்களையும் ஆசீர்வாதங்களை நாம் பெற்றுக்கொள்கிற போது கண்டிப்பாக இவ்வுலக வாழ்க்கையும் மிக முக்கியமான வாழ்க்கை. மானிட பிறவிகளாக பிறந்திருக்கிற நமக்கு இவ்வுலக வாழ்க்கையும் முக்கியமான வாழ்க்கை என்பதை இயேசு, இதோ நான் சட்டங்களை ஒழிக்கவோ வரவில்லை, மாறாக அந்த சட்டங்களை கடைபிடிக்கவும் அதனை பின்பற்றவும் வந்திருக்கிறேன் என்று இன்றைய தினத்தில் இயேசு திருச்சட்டத்தை ஒழிப்பதற்காக இந்த உலகிற்கு வரவில்லை, மாறாக திருச்சட்டத்தை நிறைவேற்றுவதற்காகவே இந்த உலகிற்கு வந்தேன் என்று கூறுகிறார். இறையேசுவில் பிரியமானவர்களே, மோயிஸின் சட்டம் எத்தனை என்று பார்க்கிற போது 613 சட்டங்களை மோயிஸினுடைய சட்டங்கள் ஆக இருந்தது. இப்படியாக இந்த 613 சட்டங்களில 248 சட்டங்கள் நேர்மறை சட்டங்களாக இருந்தது, 365 சட்டங்கள் எதிர்மறை சட்டங்களாக இருந்தது. இப்படியாக நேர்மறை சட்டங்களை விட எதிர்மறையான சட்டங்கள் தான் அதிகமாக இருந்தது. இப்படியாக இருக்கிற போது இறையேசுவில் பிரியமானவர்களே, பாரம்பரிய யூதர்கள் இந்த சட்டங்களை இம்மியளவும் பிசங்காமல் இவர்கள் பின்பற்ற வேண்டும். அந்த சட்டத்தினுடைய வார்த்தை, அந்த சட்டத்தினுடைய அப்படியே அடிக்கோடிட்டு காட்டுகிற விஷயங்களை, காரியங்களை அப்படியே செய்ய வேண்டும் என்பதாக அவர்கள் சட்டங்களை கடைபிடித்தார்கள். ஆனால் இயேசு கிறிஸ்து ஒவ்வொரு சட்டத்தையும் கடைபிடிக்கிறார். மோசேயின் வழங்குகிற ஒவ்வொரு சட்டத்தையும் கடைபிடிக்கிறார். ஆனால் அந்த ஒவ்வொரு சட்டத்தினுடைய நிறைவுதான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. அழகாய் விவிலிய ஆசிரியர்கள் கூறுவார்கள், மோசேயின் முதல் மெசியா என்று பழைய ஏற்பாட்டிலே அவர்கள் மோசேயினை தலைவராக
மிகப்பெரிய இறைவாக்கினராக எண்பிப்பார்கள். மோய்சன் முதல் மெசியாவாக இருந்தாலும் கூட அவருடைய நிறைவு தான் நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. மோய்சனுடைய சட்டங்கள் எல்லாம் ஒரு தொடக்க புள்ளி, மோய்சனுடைய சட்டங்கள் எல்லாம் ஒரு ஆரம்பம். ஆனால் அந்த மோய்சன் சட்டங்கள் எல்லாம் எங்கு நிறைவேறுகிறது என்று பார்க்கிற போது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் தான் அது நிறைவேறுகிறது. பழைய ஏற்பாடு ஒரு தொடக்கம், புதிய ஏற்பாடு தான் நிறைவு. பழைய ஏற்பாடு ஒரு உந்து சக்தி, புதிய ஏற்பாடு தான் அந்த உந்து சக்தியினுடைய மையம் என்று கூறுவார்கள். எனவே பழைய ஏற்பாட்டு சட்டங்களை ஆண்டவர் புதுப்பிக்கிறார். அந்த பழைய ஏற்பாட்டு சட்டங்களுக்கு ஆண்டவர் உரமிடுகிறார். அந்த பழைய ஏற்பாட்டு சட்டங்களை ஆண்டவர் தூசி தட்டுகிறார். பழைய ஏற்பாட்டின் சட்டங்களை ஆண்டவர் சீர்திருத்துகிறார். பழைய ஏற்பாட்டின் சட்டங்களின் சார அம்சத்தையும் பழைய ஏற்பாட்டின் சட்டத்தின் கருபொருளையும் ஆண்டவர் வெளிப்படுத்துகிறார். அனைத்து சட்டங்களுக்கும் அடிநாதமாக, அனைத்து சட்டங்களுக்கும் ஆணிவேராக, அனைத்து சட்டங்களுக்கும் சக்தியாக, ஆதார புள்ளியாக இருப்பது என்ன என்று பார்க்கிற போது ஒவ்வொரு சட்டத்திற்கும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அன்பு என்கிற ஒரு முக்கியமான கொடையை, முக்கியமான நற்பண்பை ஒவ்வொரு சட்டத்தினோடும் அவர் ஆண்டவர் கலக்கிறார். ஆண்டவர் ஒவ்வொரு சட்டத்திற்குள்ளாக அன்பு என்கிற தடுப்பூசியை போடுகிறார். அந்த அன்பு என்கிற தடுப்பூசியை மோய்சனுடைய சட்டத்திற்குள்ளாக ஆண்டவர் செலுத்துகிற போது அது நோய் எதிர்ப்பு சக்தியாக உருமாறுகிறது. அதுதான் புதிய ஏற்பாட்டின் சட்டங்கள். புதிய ஏற்பாடு தான் நமக்கு நிறைவு. புதிய ஏற்பாடு தான் பழைய ஏற்பாடு தொடக்கமாக இருக்கிறது, புதிய ஏற்பாடு நிறைவாக இருக்கிறது. மோய்சன் முதல் மெசியாவாக இருந்தாலும் நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தான் அதனுடைய நிறைவாக இருக்கிறார் என்பதை வெளிப்படுத்துவதாக இன்றைய வாசகம், இன்றைய நற்செய்தி நமக்கு தெளிவுபடுத்துகிறது. எனவே அனைத்து சட்டங்களையும் ஆண்டவர் கடைபிடிக்கிறார். இயேசு திருச்சட்டத்தை ஒழிப்பதற்காக இந்த உலகத்திற்கு வரவில்லை, மாறாக திருச்சட்டத்தை நிறைவேற்றுவதற்காகவே வந்தேன் என்று கூறுகிறார். ஒவ்வொரு சட்டத்திற்கும் அன்பு என்கிற தடுப்பூசியை செலுத்தி நோய் எதிர்ப்பு சக்தியோடு நாம் சட்டங்களை கடைபிடிக்க வேண்டும் என்பதுதான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து விரும்புகிற அரசியலாக, அன்பின் செயலாக இருக்கிறது. இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, எனவே ஆண்டவருடைய தகுதி தான் நம்முடைய தகுதியின்மையை சரி செய்கிறது. ஆண்டவருடைய பலம்தான் நம் பலவீனத்தை சரி செய்கிறது. இவற்றுக்கு ஆதார புள்ளியாக, உந்து சக்தியாக இருப்பது என்னவென்று பார்க்கிற போது ஒவ்வொரு சட்டங்களையும் நம் கடைபிடிக்கிற போது அதிலே அன்பு என்கிற இறை ஆட்சியின் விழிமியம், அன்பு என்கிற இறை ஆட்சியினுடைய ஆசீர்வாதம், அன்பு என்கிற குண அதிசயம் அந்த சட்டத்திலே இருக்கிறதா என்று பார்க்கிற போது கண்டிப்பாக அப்படியாக நம்முடைய சட்டத்திட்டங்கள் அமைகிற போது, அப்படியாக இறை சட்டத்திட்டங்களை நாம் பின்பற்றுகிற போது கண்டிப்பாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து விரும்புகிற திருச்சட்டங்களாய் நாம் மாறுவோம். திருச்சட்டங்களை கடைபிடிக்கிற மக்களாய் நாம் இருப்போம். தகுதியை ஆண்டவர் தருவார், என்னுடைய தகுதியின்மையை அவர் நீக்குவார். பலத்தை ஆண்டவர் தருவார், என்னுடைய பலவீனத்தை போக்குவார். ஆண்டவர் என்னுடைய குறைகளை எடுத்துக்கொண்டு நிறைவை தருவார். நிறைவாய் ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்வோம். திருச்சட்டங்களை கடைபிடிப்போம். இறை வார்த்தையை பின்பற்றி அன்பு என்கிற அமுத மொழியின் இசைவாக, அன்பு என்கிற அமுத மொழியை நம்முடைய மொழியாக்குவோம், நம்முடைய இறை சிந்தனையாக்குவோம், நம்முடைய இறை நம்பிக்கையாக மாற்றுவோம். ஆமேன்.